இந்த நிர்மலா தேவி ஒரு பயிற்சிக்காக பல்கலைக்கழகத்துக்கு சென்ற போது 10 நாள் அந்த பயிற்சியிலே பங்கெடுக்காம தனியா பல்கலைக்கழகத்துல ஒரு அறை எடுத்து அங்க தங்கி இருக்கிறாங்க. அதற்கு துணைவேந்தர் ஏற்பாடு செய்திருக்கிறார், துணைவேந்தரும் சம்பந்தப்பட்டிருக்கிறார். இந்த துணைவேந்தர் இன்னைக்கு பதவியில நீடிக்க தகுதி இல்லாதவர். ஏற்கனவே இவர் மேல அட்டம்ப்ட் மர்டர் திருநாட்சமன் கேஸ் இருக்கு. இவர்கள் எல்லாம் எந்த அடிப்படை சட்ட விதிகளும் தெரியாத முட்டாள்கள். இப்போ தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் எந்த ஒரு சொல்யூஷனுமே கொடுக்கல. கடந்த 10 ஆண்டுகளா முடைநாற்றம் வீசுகின்ற அளவிற்கு உயர்நிலைத்துறை மட்டுமல்ல கல்வித்துறை அனைத்து தரங்களிலும் ஊழல் மலிந்து கிடக்கின்றன. ஆளுநர் இன்னைக்கு அவசர அவசரமாக இப்படி ஒரு விசாரணை கமிஷன் அமைச்சதும், அவரே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி தன்னிலை விளக்கம் கொடுத்ததும், இன்றைக்கு அவர் டெல்லிக்கு போவதும், இது அனைத்தும் அவர் மீதான குற்றச்சாட்டை உறுதிப்படுத்துது. தன் மீதான குற்றச்சாட்டை மறைப்பதற்காக இந்த நடவடிக்கைகளை ரொம்ப வேக வேகமாக செய்திருக்கிறார். அதே போல இதில் சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள், அதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த நிர்மலா தேவி ஒரு பயிற்சிக்காக பல்கலைக்கழகத்துக்கு சென்ற போது 10 நாள் அந்த பயிற்சியிலே பங்கெடுக்காம தனியா பல்கலைக்கழகத்துல ஒரு அறை எடுத்து அங்க தங்கி இருக்கிறாங்க. அதற்கு துணைவேந்தர் ஏற்பாடு செய்திருக்கிறார், துணைவேந்தரும் சம்பந்தப்பட்டிருக்கிறார். அந்த பல்கலைக்கழகத்துல மிக முக்கியமா கலைச்செல்வன் என்ற நபர், அவர் தான் அந்த நிர்மலா தேவிக்கு அனைத்து விதமான உதவிகளையும் செய்திருக்கிறார். டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுடைய தலைவர், அவர் அனைத்து உதவிகளையும் செஞ்சிருக்கிறார். இதெல்லாம் வந்து இன்னைக்கு 2 நாள்ல வெளியில வந்திருக்கக்கூடிய உண்மைகள், செய்திகள், ஆதாரபூர்வமான செய்திகள். இப்ப இவர்கள்லாம் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கணும். ஆனா அதையெல்லாம் விட்டு ஆளுநர் விசாரணை கமிஷனை அமைச்சு அறிக்கையை வந்து மீண்டும் ஆளுநர்கிட்டயே கொடுப்பது என்பதும், ஆளுநரே அதை பரிசீலித்து முடிவெடுப்பார் என்பதும், இது அதிகார வரம்பை மீறினது என்பது மட்டுமல்ல, அவர் மீதான குற்றச்சாட்டை மறைப்பதற்காக அவரே செய்து கொண்ட ஏற்பாடு. ஆனால் உண்மை இது, இது ஏறக்குறைய இதுக்கு முன்னாடி பல குற்றச்சாட்டுகளில் எஸ்விஎஸ் மருத்துவக் கல்லூரி மாணவிகள் 3 பேர் படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் அந்த கல்லூரி முறைகேடாக நடந்தது, அதை கண்டறிந்து போராடிய மாணவிகள் 3 பேர் மர்மமான முறையில் படுகொலை செய்யப்பட்டார்கள். அது நாடு முழுக்க அதிர்ச்சியை கிளப்பிச்சு 1 மாதம் பரபரப்பாக இருந்து தாளாளரும் அந்த பல்கலை அந்த கல்லூரியை சார்ந்த 2 ஊழியர்கள் தான் கைது செய்யப்பட்டாங்க. ஆனால் விஓ முதல் மாவட்ட ஆட்சியர் வரை, சாதாரண பேராசிரியராக அங்கு இருந்தவர் முதல் இங்கே டாக்டர், தமிழ்நாடு எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் வரை அதில் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்கன்றது அன்னைக்கு அந்த மாணவர்கள் ஆதாரங்கள் வச்சிருந்தாங்க. எல்லாருடைய கதவையும் நாங்கள் தட்டினோம், யாரும் இதுக்கு எதிராக எங்களுக்காக ஒரு நீதிக்காக யாரும் குரல் கொடுக்கல, அதை விசாரிக்கல. அதனால தான் 3 மாணவிகள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அந்த மாணவர்கள் ஆதாரபூர்வம் வச்சிருந்தாங்க, கோர்ட் வரைக்கும் போனாங்க, தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் அனைத்து ஆதாரங்களையும் வாங்கி வச்சிருந்தாங்க. ஆனால் உயர் அதிகாரிகள் யாருமே கைது செய்யப்படலை, அவர்கள் மீது ஒரு எஃப்ஐஆர் கூட போடப்படலை. இதை போல மாணவர்களுக்கு எதிரான பல்வேறு சம்பவங்களில் இதுவரை அமைக்கப்பட்ட விசாரணை கமிஷன்களும், இதுவரை ஓரிருவர் கைது செய்யப்பட்ட விவகாரங்களும் அதன் பிறகு அதோடு மூடி மறைக்கப்பட்டுடுது. அதனால் இந்த ஆளுநருடைய விசாரணை கமிஷன் என்பது ஒரு நாடகம், அவருடைய குற்றச்சாட்டை மறைப்பதற்கான ஏற்பாடு. அதேபோல உயரதிகாரிகள் இதில் கைது செய்யப்படாமல் இதை இழுத்தடிப்பது என்பது அவர்களை காப்பாற்றுகின்ற நடவடிக்கை. இந்த துணைவேந்தர் இன்னைக்கு பதவியில் நீடிக்க தகுதி இல்லாதவர். ஏற்கனவே இவர் மேலே அட்டம்ப்ட் மர்டர் திருநாட்சமன் கேஸ் இருக்குது. அதை தாண்டி தான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய துணைவேந்தர் செல்லத்துறை நியமிக்கப்பட்டிருக்க சின்னத்துறை நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் பதவியில் நீடிக்க தகுதியற்றவர். இப்படிப்பட்ட நபர்களை வைத்துக் கொண்டு மாணவர்களுக்கு நீதி வழங்க முடியாது. ஆட்சியாளர்களை கொண்ட, குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்களை கொண்ட ஒரு விசாரணை கமிஷன் இங்கே பாதிக்கப்பட்டிருக்கிற 4 மாணவிகளுக்கு நிச்சயமாக நீதி வழங்காது. எதிர்காலத்தில் பாதிக்கப்பட போடுகின்ற மாணவர்களுக்கு இவர்களை போன்றவர்களால் நீதி வழங்க முடியாது. உயர்கல்வித்துறை மிகப்பெரிய சீர்கேடில் இருக்குது. இதை தடுத்து நிறுத்த வேண்டுமென்றால் மாணவர்கள், பேராசிரியர்கள், கல்வியாளர்கள் இவர்களை கொண்ட குழுதான் அதை விசாரித்து அந்த உண்மையை வெளியில் கொண்டு வர முடியும். பல பேர் சிபிஐ விசாரணை சொல்கிறாங்க, சிபிசிஐடி விசாரணை நடந்துகிட்டு இருக்குதுன்றாங்க.
ஆனால் எங்களை பொறுத்தவரை சிபிஐ விசாரணையும் சிபிசிஐடி விசாரணையும் கூட இந்த அரசினுடைய பிரதிநிதிகளுக்கு சாதகமாக தான் முடியும். ஏன்னா ஏற்கனவே கடந்த காலத்தில் அப்படிதான் முடிஞ்சிருக்கு. அதனால் நாங்கள் இந்த பிரச்சனைகளை கோருவது ஜுடிஷியல் என்கொயரி. ஒரு பணியில் இருக்கக்கூடிய மாவட்ட பெண் நீதிபதி தலைமையில் கல்வியாளர்கள் பேராசிரியர்கள் மாணவர்களை கொண்ட ஒரு விசாரணை குழு அமைக்கப்பட்டு அது சுதந்திரமாக நேர்மையாக விசாரணை செய்தால்தான் அந்த மாணவிகளும் தங்களுடைய பாதிப்புகளை உண்மையாக பேச முடியும். இது நான்கு மாணவிகளுடைய பிரச்சனை மட்டுமா இல்லை. இது எல்லா பல்கலைக்கழகத்திலையும் மாணவர்கள் மீது மாணவிகள் மீது இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் தொடர்ந்து நடக்குது. இதற்கு அந்த துணைவேந்தர்களே காரணமாக இருக்கிறாங்க, பல பேராசிரியர்கள் காரணமாக இருக்கிறாங்கன்றது அவ்வப்போது வர செய்தி. அதனால் இதுக்கு அது அனைத்தும் வெளியில் வரணும்னு சொன்னால் இதை போன்ற ஒரு ஜுடிஷியல் என்கொயரி தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம். இதை பற்றி கல்வியாளர்கள் தங்களுடைய கருத்துக்களையும் இதற்கான தீர்வுகளையும் முன்வைக்கி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நாங்கள் மேற்கொண்டு மாணவர்களை பேராசிரியர்களை பெற்றோர்களை இணைத்த ஒரு தமிழகம் தழுவிய ஒரு இயக்கமாக இதற்கு நீதி கேட்கின்ற இயக்கமாக இதை முன்னெடுத்து செல்ல இருக்கிறோம். இப்போ இந்த நிர்மலா தேவி விஷயத்துல பார்க்கும் பொழுது ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா ஒரு பெண் பேராசிரியை இன்னைக்கு உமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு பேசிட்டு இருக்க அமைப்புகள்லாம் எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியல. ரெண்டாவது மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் சஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், அந்த சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட்ங்கிற மினிஸ்ட்ரி எங்கே போச்சுன்னு தெரியல. அங்கே நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சோசியல் டிஃபென்ஸ் அப்படிங்கிற அமைப்பு எங்கே போச்சுன்னு தெரியல. அவங்களோட மெயின் ஏம் இஸ் டு ப்ரொடெக்ட் த சொசைட்டி. இன்னைக்கு சொசைட்டியில் நடக்கிற அவலங்களுக்கெல்லாம் தீர்வு காணக்கூடிய இந்த அமைச்சர்களும் இந்த அமைச்சகமும் எங்கே போச்சு? ரெண்டாவது என்ன அப்படின்னா, இப்போ அவங்களே ஒரு விசாரணை கமிஷன் ஆரம்பிக்கிறாங்க. அந்த விசாரணை கமிஷனில் பாதிக்கப்பட்ட மாணவிகளோட பங்களிப்பு எவ்வளவு இருக்கும்னு தெரியல. ஸோ ஒரு விசாரணை கமிஷன் எப்படி இருக்கணும், ஒரு ஒவ்வொரு காலேஜ்லையும் ஒரு உமன் செல் ஆரம்பிச்சு அதில் கொஞ்சம் ப்ரொஃபஸர்ஸ் இருக்கணும், லெக்சரர்ஸ் இருக்கணும், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் இருக்கணும், மாணவிகள் இருக்கணும், எல்லா தரப்பட்ட அந்த டீச்சிங் ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கிற அனைத்து ஹைரார்க்கியில் இருக்க அந்த ஹைரார்க்கியில் இருக்கிற எல்லா ஸ்டெப்ல இருக்கிற பர்சனாலிட்டிஸும் அங்கே இருந்தால் மட்டும்தான் அந்த உமன்ஸ்க்கான ஒரு அந்த அப்யூஸ் பண்றதுக்கான விஷயங்களுக்கான தீர்வுகள் நம்ம வந்து காண முடியும். ஒருதலை பட்சமா அதிகாரத்துல இருக்கவங்க மட்டும் ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கிறது மூலமா எதுவுமே வரப்போறது இல்லை. இதுவரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு சரித்திரத்துல ஒரு பெரிய மாற்றங்கள் அந்த விசாரணை கமிஷன்கள் கொண்டு வந்த மாதிரியும் இல்லை. ரெண்டாவது இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஃபெடரலிசம் அப்படிங்கிறது ஒரு க்வெஸ்சன் மார்க்கா இருக்கு. ஃபெடரலிசம் என்ன சொல்லுது? ஃபெடரலிசம்ங்கிற கான்செப்டே டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் பவர் பிட்வீன் த யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லுது. ஆனா இங்க என்ன நடக்குது, இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் எந்த ஒரு சொல்யூஷனுமே கொடுக்கல. என்ன பிரச்சனையா இருந்தாலும் இப்ப சமீபமா நடந்துட்டு இருக்க அத்தனை பிரச்சனைகளும் உங்களுக்கு தெரியும் நான் பட்டியலிட விரும்பவில்லை. நான் பொதுவா கல்வித்துறையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கீழ்மட்டத்துல இருக்குது. அதுதான் ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. இன்னைக்கு ஒரு பேராசிரியர் ஒரு பெரிய நிலைமையில இருக்கவங்க வந்து ஒரு உண்மையிலே அவங்களுக்கு தகுதியின் அடிப்படையில தான் வந்தாங்களா, இல்ல லஞ்சம் கொடுத்து வந்தாங்களா, இல்ல வேற வழியில வந்தாங்களா அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறி. ஏன்னா இன்னைக்கு மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி இந்த நிர்மலா தேவியோட ஆடியோவை கேட்கும் பொழுது அப்படிதான் இருக்குது. அதாவது நான் இந்த வழியில தான் வந்தேன், நீ மேல வரணும்னா என்ன மாதிரி கேடு கட்ட ஒழுக்கங்கட்ட மான மரியாதை இல்லாத வழியில தான் நீ வரணும் அப்படின்னு ஒரு நாலு மாணவிகளை ஒரு பேராசிரியரா இருந்து இவங்க கைட் பண்ணாங்க அப்படின்னா இவங்க எந்த நிலைமையில அந்த அந்த சீட்டுக்கு வந்திருப்பாங்கன்னு நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு கல்வித்துறைய நீங்க வந்து கண்டிப்பா களையெடுத்து ஆக வேண்டும். இல்லை அப்படின்னா இன்னைக்கு நம்ம பெண்கள் சமநிலைக்கு வர்றதுக்கு நிறைய கஷ்டப்பட்டு தான் வந்தோம். அப்ப திருப்பியும் அந்த ஆணாதிக்கத்துக்குள்ள ஆண்களுக்கு நம்ம தேவையில்லாத சேவைகள் செஞ்சுதான் நம்ம திருப்பியும் பெரிய இடங்களுக்கு வரணும் அப்படின்னுங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. இன்னைக்கு ரெண்டாவது பெரிய பெரிய பதவிகளில் இருக்கிற லேடிஸ் ரொம்ப கம்மி. எல்லா துறையும் நீங்கள் எடுத்துக்கோங்க, கல்வித்துறையாக இருக்கட்டும், இல்லை வேற ஏதோ ஒரு பெரிய இதுவாக இருக்கட்டும், இல்லை கவர்மெண்ட் ஜாப்ஸாக இருக்கட்டும், இல்லை கல்வி யூனிவர்சிட்டிஸை நீங்கள் எடுத்துக்கோங்க, எந்த துறையில் இப்போ ஹையர் பொசிஷனில் வந்து இன்னைக்கு லேடிஸ் இருக்காங்க. அப்போது ஏற்கனவே இந்த ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்குது. அதுக்கு அதுவும் பத்தாதுன்னு இந்த மாதிரி நிர்மலா தேவி போன்ற பேராசிரியர்கள் நீ அதை மாதிரி பெரிய பதவிக்கு போகணும்னா நீ பல பேர் கூட
ஒரு அவங்க அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு ஆக்சுவலாக எனக்கு புரியலை. பல பேரை கூட அட்ஜஸ்ட் பண்ணி போனோம் அப்படின்னா அது ஒரு அப்புறம் ஏன் நீங்கள் வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்குது, ஏன் இந்த நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சோசியல் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் அந்த எம்பவர்மெண்ட் மினிஸ்ட்ரியெலாம் நீங்கள் எங்கே போய் ஒளிஞ்சுக்கிட்டீங்க, நீங்க யாருக்காக இருக்கிறீங்க? முதல்ல அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்னைக்கு காலையில நான் நியூஸ் பார்த்தப்ப ஒரு அமைச்சர் சொல்றாரு, இந்த ஆளுநரோட ஸ்டேட்மெண்ட் பத்தி உங்க கருத்து என்னன்னு கேட்டா எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை, அவர் என்ன ஆங்கிள் சொன்னாருன்னு எனக்கு தெரியலன்னு. இதுக்கா நாங்க உங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோம்? ஓட்டு போட்ட மக்கள் அடிப்படை தேவையான கல்வியை கூட தரமா தர முடியல அப்படின்னா நீங்கெல்லாம் எதுக்கு பதவியில இருக்கணும்? ஒவ்வொரு காலேஜ்லயும் ஒவ்வொரு கல்லூரியிலயும் அமைக்கப்படணும். எல்லா தரப்பட்ட எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல எல்லா தரப்பட்ட எல்லா கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் செயல்படணும். எல்லாமே விதிப்படி எல்லாமே பேப்பர் ஒர்க்கா இருக்கு, ஆனா இம்ப்ளிமெண்டேஷன் இல்லையே, அதுதான் கேள்விக்குறி. எல்லாரும் அவங்கவுங்க வேலையை ஒழுங்கா செய்யலையே, அதுதான் இங்க வந்து கேள்விக்குறி. இப்படியே ஒரு போச்சுன்னா நாளைக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு மேனுபேக்சரிங் இண்டஸ்ட்ரி மாதிரிதான் கல்வித்துறை இருக்கும், இதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதாவது ரோபோ மாதிரி நீங்க ரிலீஸ் பண்ணி எதுக்கு எடுத்தாலும் அடிமை தரத்துக்குள்ள ஊறி போகிற ஒரு மாணவ சமுதாயத்தையும் ஒரு ஒழுக்கங்கட்ட ஒரு சொசைட்டியை உண்டு பண்றதுக்கா இந்த ஒரு கவர்மெண்ட், ஒரு யூனியன் கவர்மெண்ட், ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட், ஒரு பொறுப்பற்ற ஒரு என்ன சொல்றது ஒரு அசம்பிளி. பார்த்து கொண்டு இருக்கிற அனைவருக்கும் விழிப்புணர்வோட இருங்க அப்படிங்கிறது தான் நாங்க கொண்டு வர்றது. ரெண்டாவது, உமன்கான பாதுகாப்பு கண்டிப்பா எல்லா துறைகளிலையும் வேண்டும், எல்லா துறைகளிலையும் உமன் செல் இருக்கணும். அங்க இருக்க பலதரப்பட்ட உமன் எம்ப்ளாயீஸோட கேட்டகரியில இருந்து மெம்பர்ஸ் எடுத்து அவங்க அவங்களோட பிரச்சனையை சால்வ் பண்ணி ஹையர் அபிஷியல்ட்ட கொண்டு போற மாதிரி இருக்கணும். அவங்களோட பங்களிப்பு எல்லா ஸ்டேஜ்லயும் இருக்கணும். யாராவது ஒரு மெம்பர் எல்லா விசாரணைகளையும் போய் என்ன நடக்குது அப்படிங்கறத அந்த உமன் செல்ல இருந்து தெரிஞ்சுக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அந்த விசாரணை ஒரு உண்மையுள்ள விசாரணையா இருக்கும், சமுதாயத்துக்கு யூஸ்ஃபுல்லான விசாரணையா இருக்கும், நமக்கு சொல்யூஷன் கிடைக்கும். 40 ஆண்டுகளுக்கு மேலாக உயர்கல்வித்துறையில் பணியாற்றிய அனுபவத்திலிருந்து பார்க்கும் போது இன்றைக்கு செய்தித்தாளில் வந்திருக்கின்றது நிர்மலா தேவி சொன்னதாக 10 ஆண்டுகளான பிரச்சனைய சில மணி நேரத்தில் சொல்ல முடியாதுன்னு அந்த அம்மா சொன்னதா தமிழ் இந்து பத்திரிகையில் நான் இப்போ பார்த்தேன். கடந்த 10 ஆண்டுகளாக முனைநாற்றம் வீசுகின்ற அளவிற்கு உயர்கல்வித்துறை மட்டுமல்ல கல்வித்துறை அனைத்து தரங்களிலும் ஊழல் மலிந்து கிடக்கின்றது. பாரதியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் கைது செய்யப்பட்டார், அவர் பிணையில் வந்துள்ளார். அங்கே உள்ள அதிகாரிகள் அவர் பணம் வாங்கியிருந்தால் யாருக்காக கொடுப்பதற்கு வாங்கினார் என்பது கேள்விக்குறியாக இருக்கின்றது. உயர்கல்வித்துறை அமைச்சர் இதற்கு சம்பந்தப்படவில்லையா என்ற கேள்வி நம் முன்னே எழுகின்றது. அந்த விசாரணை போலத்தான் இதுவும் அமையப் போகின்றது என்று நாங்கள் நம்புகின்றோம். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், சென்னை பல்கலைக்கழக சட்டம் இவை இரண்டுமே மிக பழமையானவை. 1857 ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது சென்னை பல்கலைக்கழகம். அதற்கு பின்னால் 1923 பிரிட்டிஷ்காரன் காலத்தில் அவர்களுடைய காலத்தில் ஒரு யூனிவர்சிட்டி கமிஷன் அமைக்கப்பட்ட போது அந்த சட்டமானது திருத்தப்பட்டது. ஆனால் 1923 கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா எனப்படுபவர் விசிட்டர் என்று இந்த பல்கலைக்கழகத்திற்கு அமைக்கப்பட்டார். அப்பொழுது சான்சலராக கவர்னர் இருப்பார் என்று ராஜதானி என்று சொல்லுவார்கள். கவர்னர் அமர்த்தப்பட்டார், துணைவேந்தர் நியமிக்கப்பட்டார். இவையெல்லாம் பிரிட்டிஷ்காரன் காலத்தில் நடந்து கொண்டு இருக்கின்றன. சுதந்திர இந்தியாவில் இந்த சட்டங்கள் எல்லாம் மாற்றப்பட்டனவா என்றால் இல்லை. ஆனால் முக்கியமான ஒரு விஷயம், கவர்னர் தனக்கு அதிகாரம் இருக்கிறது என்று கூறுகின்றார். கான்ஸ்டிடியூஷன் அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டுள்ள அதிகாரம் என்பது ஆளுநருக்கு உண்டு. டிஸ்கிரிஷனரி பவர், தன்னிச்சையாக அவர் செயல்படக்கூடிய விஷயங்கள் என்பது வேறு சில தளங்களில். இந்த அரசை இப்பொழுது இருக்கிற தமிழக அரசை கலைக்க வேண்டுமென்றால் அதற்காக அவர் தனியாக முடிவெடுத்து கடிதம் எழுதக்கூடிய அதிகாரம் இந்த ஆளுநருக்கு உண்டு. அது அரசியல் சட்ட அடிப்படையில் உண்டு. ஆனால் இந்த பல்கலைக்கழக சட்டம் எல்லாமே
பல்வேறு திருத்தங்கள் கொண்டு வந்து அதிமுக ஆட்சிக்கு வந்த பின்னால் அழகப்பா பல்கலைக்கழகம், மனோன்மணி சுந்தரநாத் பல்கலைக்கழகம், பாரதியார் பாரதிதாசன், மதர் தெரசா என்று உருவாக்கப்பட்ட பின்னால் பல சட்டங்கள் உருவாக்கப்பட்டு தனித்தனியாக சட்டங்கள் அந்த பல்கலைக்கழகங்களால் உருவாக்கப்பட்டுள்ளன. இந்த இரண்டு பல்கலைக்கழகங்களிலும் சட்டங்கள் இன்னும் அவ்வாறு மாற்றப்படவில்லை. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், சென்னை பல்கலைக்கழகம் இதில் அதை போல் இல்லை. மற்ற பல்கலைக்கழகங்களைப் போல் இந்த சட்டங்களில் உள்ள ஒட்டுமொத்தமான எல்லா சட்டங்களையும் பார்ப்பீர்கள் என்றால் சட்டங்கள் எல்லாம் சட்டமன்றத்தில் வச்சு ஸ்டாட்யூட்ஸ் ஃபங்க்ஷனிங் ஆஃப் கவர்னர், செயல் சட்டம் என்று அதை தமிழில் சொல்லுகின்றார். செயல் சட்டம் என்பது ஸ்டாட்யூட்ஸ். அந்த ஸ்டாட்யூட்ஸ் நிறைவேற்றுறது சட்டமன்றம். அங்கே இருக்கின்ற முதலமைச்சர், அமைச்சர்கள் இவர்கள் உள்ளடக்கி அங்கே மாநிலத்திற்கான கல்விக் கொள்கை மற்ற விஷயங்கள் எல்லாம் பேசப்படுகின்றன. நாம் மாநில கல்வி உரிமை இழந்தாலும் கூட இங்கே உள்ள பள்ளிக்கல்வி உயர்கல்வித்துறை சம்பந்தமாக கருத்துக்களை விவாதிக்கின்ற களமாக சட்டமன்றம் இருக்கின்றது. அதில் உள்ள ஸ்டாட்யூட்ஸின் படிதான் கவர்னருக்கு பல்கலைக்கழக சட்டங்களில் சில அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அரசியல் சட்டத்தில் 163(1) பிரிவின்படி தேர் ஷல் பி எ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் த சீஃப் மினிஸ்டர் அட் தி ஹெட் டு எய்ட் அண்ட் அட்வைஸ் தி கவர்னர் இன் தி எக்ஸசைஸ் ஆஃப் இஸ் ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸப்ட் இன் சோ ஃபார் ஆஸ் ஹி இஸ் பை ஆர் அண்டர் திஸ் கான்ஸ்டிடியூஷன் ரெக்வயர்ட் டு எக்ஸசைஸ் இஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் எனி ஆஃப் தம் இன் இஸ் டிஸ்கிரிஷன் என்று 163(1) கூறப்பட்டுள்ளது. அப்போ முதலமைச்சர், இப்பொழுது இருக்கின்ற முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பழகன் அவர்களும் என்ன கூறுகின்றார்கள்? முதலமைச்சர் வாயை திறக்கவில்லை இந்த அருப்புக்கோட்டை தேவாங்கர் கல்லூரி பிரச்சனை குறித்து. உயர்கல்வித்துறை அமைச்சர் வேண்ட தனக்குரிய அதிகாரம் என்ற அடிப்படையில் இதை செய்திருக்கிறார் என்று அவரே கூறுகின்றார். ஆனால் என்ன சொல்லப்படுகின்றது? டிஸ்கிரிஷனரி பவரை பயன்படுத்தக்கூடிய அதிகாரம் இந்த சந்தானம் தலைமையிலான குழுவை அமைப்புகின்ற அதிகாரம் கவர்னருக்கு கிடையாது. இங்கே கணேசன் அவர்களும் அதை குறிப்பிட்டார். நிச்சயமாக கவர்னருக்கு கிடையாது. சட்டக்கல்லூரியில், சட்ட பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் நியமிக்கப்பட்ட போது, சாஸ்திரி அவர்கள் நியமிக்கப்பட்ட போது எதிர்ப்பு குரல்கள் கிளம்பின. சட்ட அமைச்சர் சண்முகம் அவர்கள் எங்களை கலந்தாலோசிக்காமல் கவர்னர் செய்திருக்கிறார் என்று கூறுகின்றார். இசைக்கல்லூரியில் நியமிக்கப்பட்டதை குறித்து மாஃபா பாண்டியராஜன் அமைச்சர் எங்களை கலந்தாலோசிக்கவில்லை என்று கூறுகின்றார். ஆனால் உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பழகன் அது வேந்தருடைய அதிகாரம் என்று கூறுகின்றார். எவ்வளவு மோசமான நிலைமையில் இந்த உயர்கல்வித்துறையும் இந்த அரசாங்கம் இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம். உயர்கல்வித்துறையில் சேர்ந்த உதவி பெறும் கல்லூரிகள் எல்லாம் கடந்த 10 ஆண்டுகளில் பல நியமனங்கள் நியமிக்கப்பட்டன. சில பல்கலைக்கழகத்தில் நடவடிக்கை எடுக்கப்படுகின்றன. இங்கே பக்கத்தில் உள்ள சென்னை பல்கலைக்கழகத்தில் தொலைக்கல்வித்துறையில் 800 MBA பட்டதாரிகளுடைய தேர்வு முடிவுகள் நிறுத்தப்பட்டு டிபார் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். 40-45 விடைத்தாள் பண்டில் காணவில்லை என்று பேசிக் கொள்கின்றார்கள். எங்கிருந்து? தொலைக்கல்வித்துறையில் இருந்த அதுக்கு பின்னால 45 விடைத்தாள் பண்டில காணான்றாங்க. அங்கே டிபிஎஸ்சி வரணுமா வரவேணாமான்னு தொங்கிக்கிட்டு இருக்குது. டிபிஎஸ்சி வந்தாலும் என்ன தீர்வு கிடைக்கும் நமக்கு தெரியும். ஏன்னா இந்த உயர்கல்வித்துறையில் இன்னைக்கு இளைஞர்கள், கிராமப்புறத்து இளைஞர்கள், அருப்புக்கோட்டை தேவாங்கர கல்லூரியில் பல பிரச்சனைகள் இருந்தபோது, சரியான கட்டடம் இல்லாத போது 80-90களில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக ஆசிரியர் மன்றம் என்று அழைக்கப்படுகின்ற மூட்டா அதற்காக போராடி அங்கே சரியான கட்டட வசதியை கொண்டு வந்தது. அந்த தேவாங்கர் கல்லூரியில் நிர்வாகத்தில் எப்பயுமே 2 குரூப் உண்டு. ஒரு குரூப்பு இன்னொரு குரூப்பை எடுத்துட்டு கல்லூரிக்குள்ளேயே குளறுபடி பண்ணுவாங்க. இப்பொழுது கூட அங்கே இருக்கின்ற முதல்வர், சீனியாரிட்டி படி இருந்த முதல்வர் நீக்கப்பட்டு வேறொரு முதல்வர் நியமிக்கப்பட்டுள்ளார். இது அந்த கல்லூரியிலே கோளார். இதை விசாரிக்கிறதுக்கு யார் அதிகாரம்? கல்லூரி கல்வி இயக்குநருக்கு அதிகாரம். அதுக்கப்புறம் யாருக்கு அதை உடனே போய் பார்க்க முடியும்? மண்டல கல்வி இயக்குநர். கவர்னர் உள்ள வச்சு பார்த்துட முடியுமா? கவர்னர் தான் எங்களை போன்றவங்க முதல்வராக இருந்தபோது, கர்நாடகம் போன்றவர்கள் உதவி பெறும் கல்லூரிகள் இருந்தபோது, விஆர்எஸ் போன்றவர்கள் பல்கலைக்கழகத்தில் இருந்தபோது கவர்னர் மூலமாக தான் எங்களுக்கு சம்பளம் வந்ததா? எங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது யாரு? மாநில அரசாங்கம். எங்களுக்கு வழிமுறைகளை சொல்றது யாரு? கல்லூரி கல்வி இயக்குநர், உயர்கல்வித்துறை செயலாளர். இவர்கள் எல்லாம் இங்கே போனார்கள். உயர்கல்வித்துறை சீர்கட்டிருக்குன்னா முதல்ல இவங்க செய்யணும். வேந்தருடைய பொறுப்பு என்ன? இன் கன்சல்டேஷன். முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்க? துணைவேந்தர் நியமனத்தில் முறைகேடு இருக்கான்னா அதை கேள்வி கேட்பான். உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு அந்த குழுவானது அறிக்கை கொடுத்துன்னா முதலமைச்சர் வந்து அலுவலகத்திலிருந்து கவர்னர் அலுவலகத்துக்கு செய்தி போகும்.
இது எதுவுமே இந்த முதலமைச்சர் அலுவலகத்துக்கும் உயர்கலைத்துறை அமைச்சகத்துக்கும் தெரியலன்னா என்ன நடக்கிறீங்க? உதாரணமாக சட்டப்பல்கலைக்கழகத்தில் வின்சென்ட் காமராஜ், அவர் திருச்சியில் முதல்வராக இருந்தவர். அடுத்தபடியாக டாக்டர் பாலு, சென்னை பல்கலைக்கழகத்தில் துறைத் தலைவராக இருந்தவர். டாக்டர் அம்புரோஸ், சென்னை பல்கலைக்கழகத்தில் துறைத் தலைவராக இப்பொழுது இருக்கின்றவர். இவர்கள் பெயருடன் போச்ச, அதில் சாஸ்திரி பெயர் இல்லையே, எப்படி அந்த பெயர் வந்துன்னு ஆர்டிஐ போட்டிருக்காங்க தோழர்கள் சில பேர். இன்னைய வரைக்கும் பதில் கொடுக்கல. யார்? ஆளுநர் சங்கம், ஆளுநர் அலுவலகத்திலிருந்து பதில் வரல. ஆர்டிஐயில் எப்படி சாஸ்திரி பெயர் அதில் வந்தது? முதல்ல ஒரு குழு, அதுக்கப்புறம் இன்னொரு குழு, அந்த குழுவில் இந்த மூணு பேர் பெயர் போச்சு. அதில் இல்லாத சாஸ்திரி பெயர் எப்படி வந்து அவர் நியமிக்கப்பட்டார் என்பது கேள்விக்குறியாக உள்ளது. பிறகு நீங்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தை எடுத்துக்கொண்டால், சூரப்பா நியமனம், சூரப்பா நியமனத்தில் டாக்டர் பொன்னுசாமி, ஐஐடி கணித பேராசிரியர், அவர் அவருடைய சைட்டேஷன் கூகுளில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூகுள் சைட்டேஷன் அவருக்கு 3000 மேலே இருக்கு. சென்னை ஐஐடியில் கணிதத்துறையில் இருக்கின்றார். அந்த பொன்னுசாமி என்ற பேராசிரியர் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்டாட்ஸிக்கல், இந்தியன் ஸ்டாட்ஸிக்கல் இன்ஸ்டியூட் கொல்கத்தாவில் இருக்கு. அதனுடைய ஒரு பிரிவு வந்து தரமணியில் இருக்குது. அதில் இயக்குநராகவும் பொறுப்பில் இருந்தவர். புத்தகங்கள் எழுதியிருக்கின்றார். பல நாடுகளில் விசிட்டிங் ப்ரொஃபஸராகவும் இருக்கிறார். தமிழ்நாட்டை சேர்ந்தவர். கவர்னர் வந்து அந்த பொறியியல் துறை உள்ள பயிற்சி பெற்றவர் இந்த சூரப்பா மட்டும்தான் அப்படின்னு சொன்னார். அது என்னன்னா, சட்டக்கல்லூரி துணைவேந்தர் நியமனத்தில் சட்டம் வந்து ஒரு படிப்பா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நியமிக்கணும்னு வரும்போது விஞ்ஞானிகளும் இருக்கலாம், பொறியாளரும் இருக்கலாம். பொறியாளர் தான் இருக்குன்னா கொஞ்சம் சொல்லப்படலை, முக்கியமானது. அப்படி இருக்கும்போது இவர் என்ன சொல்லிருக்காரு, பேராசிரியர் அரசு சொன்னார் இல்லையா, ஐஐடியிலேருந்து ஒருத்தரை கொண்டு திறமையானவர் நான் போடுறேன்றார். அப்போ என்னென்னா, இதில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பங்கு என்ன? மாநில கல்வி உரிமை இழந்து விட்டோம், மாநில சுயாட்சி இழந்து விட்டோம். கல்வி என்பது மாநில பட்டியலில் இல்லை. இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாட்யூட்ஸ் அடிப்படையில் கூட இருக்கிற உரிமையை கபலீகரம் செஞ்சுக்கிட்டு இவர் வந்து இன்றைக்கு எல்லா இதையும் செஞ்சிட்ருக்காரு. அதை தவிர மிக கேவலமாக முறையில் அவரை பற்றி விஷயங்கள் சித்தரிக்கப்பட்ட போது அதை உண்மையா என்பது ஆய்வதற்கு அவரே ஒரு குழு அமைச்சுக்கிறார். இது ஊடகங்கள் நீங்கள்லாம் கூட பார்த்துருக்கீங்க, உங்களுக்கே தெரியும். தம் மேலே ஒரு குற்றம் இருக்கும்போது அவர் என்ன செஞ்சிருக்கணும்? அந்த குழுவை நியமிக்கிறதுக்கு மாநில அரசாங்கம் நியமித்து அவர் அதில் போய் சாட்சியாக இருந்து பதில் சொல்லியிருந்தார்னா ஒரு அர்த்தம் இருக்குது. உங்களெல்லாம் கூட்டு வச்சு நான் வந்து இல்லை, நான் திருடன் இல்லைன்னு சொல்கிற மாதிரி திருடனே வந்து ஒரு நீதிபதியாகவும் இருந்துக்கிட்டு குழு அமைக்கிறதுக்கு பாருங்கள், மிக கேவலமான விஷயம். அவர் திருடனா திருடன் இல்லையா என்பதை முடிவு பண்ண வேண்டியது குழு. ஆனால் அந்த குழுவை நியமிக்கிற விஷயமே ஆளுநரை செய்வது மிக மோசமான ஒரு விஷயம். மிக கேவலமான நிலை உயர்கல்வித்துறையில் நிலவுகிறது என்பதை சித்தரிப்பதற்காக உள்நோக்கம் கொண்டு மத்திய அரசாங்கம் இவற்றையெல்லாம் இவர் மூலமாக செய்து வேடிக்கை பார்க்கின்றது. தமிழகத்தில் இந்த சூரப்பா நியமனமும் சாஸ்திரி நியமனமும் உயர்கல்வித்துறையில் அத்துமீறி செய்த செயல் மட்டுமல்ல, RSS தொடர்புடையவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் என்ற விவாதமும் அந்த வளாகங்கள் நடக்கின்றது. எனவே இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு பார்ப்போம் என்றால், நீங்கள் 22 பல்கலைக்கழகங்களிலும் மத்திய அரசாங்கமே இந்த ஆளுநர் மூலமாக துணைவேந்தர் எதிர்காலத்தில் நியமிப்பார்கள் என்றால், ஒரு பக்கம் மாநில உரிமை இழந்து நிற்கின்றோம், கல்வி மாநில பட்டியலில் இல்லை, ஸ்டாட்யூட்ஸின் அடிப்படையில் உள்ள இந்த உரிமையும் இழந்து உயர்கல்வித்துறை முழுமையுமே மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கும் இதை போன்ற ஆளுநர் கட்டுப்பாட்டிலும் வருமென்றால் அடிப்படை மக்களுக்கான கல்வி உரிமை எங்கே கிடைக்கும் உயர்கல்வி என்பதை நாங்கள் இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றோம். எனவேதான் நாங்கள் இதை பற்றி ஒரு ஆய்வு செய்து ஒரு அறிக்கை மக்களிடையே சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு பணியில் இருக்கின்ற ஒரு பெண் நீதியரசர் தலைமையில் குழு அமைத்து கல்வியாளர்களை உள்ளடக்கி மாணவர் சார்பாளர்களை உள்ளடக்கி ஒரு குழுவானது அறிக்கையை அரசாங்கத்திடம் கொடுக்க வேண்டும். அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் நடவடிக்கைகளை எடுக்கும் என்று நாம் அழுத்தம் கொடுப்போம். இல்லையென்றால் இதை மக்கள் இயக்கமாக, மாணவர் இயக்கமாக கொண்டு செல்வதற்கு நாம் முயற்சி எடுப்போம். அவர்கள் வந்து இந்த அம்மா பாணியில் உருவாகி வந்த காலத்திலிருந்து சுய சிந்தனை மரபற்றவர்கள் தான் பெரும்பகுதியான அமைச்சர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு அவர்கள் இந்த சிக்கலில் பேசுகிற அடிப்படை வந்து நாம் எப்படி வெளியிலிருந்து பார்த்து சொல்லணும்னு சொன்னால், ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இவர்கள் எல்லாம் எந்த அடிப்படை சட்ட விதிகளும் தெரியாத முட்டாள்கள் என்று சொல்லத்தான் நாம் சொல்ல வேணும். இந்த சொல்லு கொஞ்சம் கடுமையாக இருந்தாலும் இந்த அமைச்சர்கள் பேசுகிற எல்லா விஷயங்களும் அப்படித்தான் இருக்கு. ஏன்னு சொன்னால், இப்போ ப்ரொஃபஸர் சிவகுமார் கருணானந்தம் சொன்ன இந்த பல விஷயங்களையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பல்கலைக்கழகத்தில்
ஒரு துணைவேந்தரை நியமிக்கிறது அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜர் இவ்வளவு காலமாக அம்மா காலத்தில் கலைஞர் காலத்தில எல்லாம் எப்படி நடந்தது? அவங்கெல்லாம் இப்போ வந்து இந்த கவர்னர் கவர்னர் அனௌன்ஸ் பண்ணி கவர்னர் அதுக்கு அந்த அந்த ப்ரொசீஜர் பற்றி கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதில் ஒரு பல்கலைக்கழக துணைவேந்தர்னா அந்த பல்கலைக்கழகத்தில் உள்ள சிண்டிகேட் உயர்நிலை ஆட்சி குழுவிலிருந்து ஒருவர் வருவார், அரசாங்கம் ஒருவரை நியமிக்கும், இன்னொரு பொதுவான ஒரு நபரை நியமிப்பார்கள். இந்த மூன்று பேர் நியமித்தாலும் அதில் அரசாங்கத்தால் நியமிக்கப்படுகிறவர் தான் கன்வீனர். அந்த அரசு சார்ந்து நியமிக்கப்படுகிற கன்வீனர் தான் இந்த எல்லா பட்டியல்களையும் தெரிவு செய்வார். அவர் இறுதியில் வந்திருக்கிற இந்த பட்டியலில் இருந்து ஒரு மூன்று பெயரை வரிசைப்படுத்துவார். அந்த வரிசைப்படுத்தி கொடுக்கிற அதிகாரம் எல்லாம் அந்த அரசால் நியமிக்கப்பட்ட கன்வீனருக்கு மட்டுமே உண்டு. அந்த பட்டியல் முதலமைச்சரின் ஒப்புதல் பெற்று கவர்னருக்கு அனுப்பப்படும். அதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், பாரம்பரிய மரபாக இந்த கவர்னர் என்ற ஒரு பொம்மையை இந்திய ஜனநாயக அடிப்படையில் உட்கார வைத்திருக்கிறார்கள், அந்த பொம்மைக்கு இதை அனுப்ப வேண்டும் என்பது ஒரு சடங்கு. அங்கு அது போனவுடன் அவர் அங்கு இருக்கக்கூடிய அவருடைய செக்ரட்டரி, அந்த செக்ரட்டரி நியமனம் என்பதும் பழைய காலத்தில் தமிழக அரசின் சீப் செக்ரட்டரியினுடைய நேரடி கண்ட்ரோலில் இருப்பவராக தான் கவர்னர் ஆபீஸில் இருக்கக்கூடிய கவர்னர் செக்ரட்டரி இருந்தார். இன்னும் சொல்ல போனால் தமிழக அரசால் நியமிக்கப்படுகிறவர் தான் அங்கு செயலாளர். இப்பொழுது அது கூட இல்லை. எங்கேயோ ஒரு நீண்ட நெடுங்காலமாக இளம் இளம் வயதில் இருந்து இந்திய தேசப்பற்றை ஊட்டப்பட்ட அந்த ஆர்எஸ்எஸ்ல இருந்து உருவான ஒரு நபரை தூக்கி கொண்டாந்து அங்கே வைத்திருக்கிறார். அவர் இப்போ அங்கே ஒரு கேங் ஃபார்ம் ஆயிருக்கு. இது இந்திய இந்த சட்டங்கள் எதுக்குமே அவங்க மரியாதை கொடுக்கறது இல்லை. நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன், ஜெயலலிதா அம்மா இருந்த காலத்திலேயே கலைஞர் அம்மா இருந்த காலத்திலேயே துணைவேந்தர்கள் எப்படி நியமிக்கப்பட்டார்கள்? கவர்னர்கள் ஆர்டர் போட்டாங்களா? இன்னொரு கேள்வியை மேலே போய் கேட்குறேன், ஜனாதிபதி இருக்கிறார், மோடியை மீறி ஜனாதிபதி ஒரு முடிவு எடுத்து விடுவாரா? இதே ரேங்க் தானே. அப்போ இங்க இருக்கிற கவர்னருக்கு மட்டும் அது எப்படி சாத்தியமாகுது? சாத்தியமாகறதுக்கான என்ன பின்புலம் இருக்கிறது? இவர் நிறைய பொய் பேசுகிறார். இப்ப எடுத்துக்காட்டா அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய அந்த தேர்வை பத்தி சொல்றாரு. அதுல மூன்று பேர் இருந்தவங்கல்ல, தேவராஜ் ப்ரொஃபசர் தேவராஜன் இருந்தார், அது மாதிரி கிருஷ்ணமூர்த்திங்கிற ப்ரொஃபசர் இருந்தார், இந்த சூரப்பா பொன்னுசாமி பொன்னுசாமி மூணு பேர் இருந்தார். அதில் தேவராஜ் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியினுடைய ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட்டில் பலகாலம் இருந்தவர், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி சிண்டிகேட்டில் 2-6 வருஷம் இருந்தவர், இந்தியாவினுடைய உயர்கல்வித்துறை என்று சொல்லக்கூடிய யுஜிசியினுடைய துணைத் தலைவராக 6 ஆண்டுகள் இருந்தவர். யுஜிசியில் துணைத் தலைவராக வைஸ் சேர்மனாக இருக்கிறத தகுதியை விட சூரப்பாவுக்கு தகுதி கூடன்னு சொல்கிறார் அவர். இது எங்கேருந்து வழங்கலை? இன்னொரு பச்சையான பொய், இந்த பொறியியல் துறை சார்ந்த தகுதி வந்து இந்த சூரப்பாவுக்கு மட்டும்தான் இருக்குங்கிறார். பொன்னுசாமி சாருக்கு இல்லையா? பொன்னுசாமி சாரை வயிற்றில் தான் இருக்கார். இப்போ ஒரு அரசியல்வாதிகள் எப்படி பொது மேடைகளில் துணிஞ்சு பொய் சொல்லுவாங்களோ அந்த மாதிரி பொய் சொல்கிறவராக ஒரு கவர்னர் வந்திருக்கிறார். இதையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். அப்போ இந்த கவர்னர் என்கிற நபர் ஒரு தார்மீகம் சார்ந்த, அதாவது அவங்கெல்லாம் சொன்னது மாதிரி இன் கன்சல்டேஷன் வித் த சீஃப் மினிஸ்டர் தான் இவருடைய அதிகாரம். இவரா இண்டிவிஜுவலாக நடைமுறைப்படுத்துவதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அதை நீங்க ரெண்டு வகையில சொல்லலாம். சட்டத்தில் இருக்கிற சொற்களை வைத்துக்கொண்டு சொல்லலாம். நாம் எப்பயுமே பேசுவோமே ஒரு மரபு, மரபு மரபுன்னு சொல்றோம்ல, ட்ரெடிஷன் ட்ரெடிஷன் சொல்றோம்ல. இந்த யூனிவர்சிட்டிகளில் இவ்வளோ காலமாக இல்லாத ஒரு புது மரபை இந்த புரோஹித்துக்கு எங்க கிடைச்சது? இதை நாம் கேள்வி கேட்கணும். நம்ம ரொம்ப தீவிரமாக சட்டத்தை தூக்கி கொண்ட வச்சு சட்டத்தில் இதெல்லாம் இருக்கா இதெல்லாம் இல்லையா அப்படின்னு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுறோம். அதை ஆராய்ச்சி பண்ணுறது வந்து ஒரு வெட்டி பட்டிமன்றம். இப்போ இந்த மரபில் இவ்வளவு இல்லாதது திடீர்னு ஒரு ஆள் வந்து இந்த மரபில் செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு லாஜிக்கல் சீக்வன்ஸ் இருக்கா? சொரணை இருக்கா? தன்மரியாதை இருக்கா? ஏன் இந்த நபர் மட்டும் இதை செய்ய வேண்டியிருக்கு, இவ்வளோ காலம் செய்யலையே அப்படிங்கிற கேள்விக்குள்ளே போங்க. அந்த கேள்வியை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். அந்த கேள்வியை எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா இந்தியாவில் ஒரு மிக முக்கியமான அஜெண்டாவை இப்பொழுது பின்பற்றி வருகிறார்கள். அந்த அஜெண்டா என்னான்னு சொன்னால், இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பல்கலைக்கழகங்களிலும் ஆர்எஸ்எஸ் பயிற்சி பெற்றவர்களை மட்டுமே துணைவேந்தர்களாக நியமிக்க வேண்டும் என்பது அந்த அஜெண்டா, எழுதப்படாத அஜெண்டா. இதனுடைய நேரடி விளைவு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் இன்றைக்கு ஒரு 3 ஆண்டுகளாக படக்கூடிய
துன்பம் தாங்க முடியாத துன்பம். மிக மிக அண்மையில் அங்கு மாணவர்களுக்கு இருந்த இந்த ரிசர்வேஷன் அதை அந்த துணைவேந்தர் நீக்கிவிட்டார். அந்த பல்கலைக்கழகத்தில் 3 ஆசிரியர்கள் பாலியல் தொடர்பாக பாதிக்கப்பட்டு சட்ட ரீதியாக கொடுத்தும் கூட அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் அவர் எடுக்கவில்லை. இந்த JNU என்று சொல்லக்கூடிய பல்கலைக்கழகம் 1960களிலிருந்து உலக அளவில் எவ்வளவு புகழ்பெற்ற ஒரு பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்தில் சென்னை IIT பயிற்சி பெற்ற ஒரு RSS சார்ந்த ஒரு நபரை அங்கு கொண்டு வைத்து அங்கு செய்யக்கூடிய அந்த தன்மையின் மூலமாக என்ன கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. நண்பர்களே, இது சட்டங்களை நீங்கள் தீவிரமாக உள்நுழைந்து பார்க்க வேண்டாம். இந்த அமைச்சர்கள் போன்றவர்கள் பேசுகிற சொற்களில் எல்லாம் எதுவும் பொருள் இருப்பதாக நீங்கள் பார்க்க வேண்டாம். இவர்களுக்கு ஒரு தெளிவான அஜெண்டா இருக்கிறது. இந்த அஜெண்டா அவனுடைய ரெப்ரசன்டேஷனாக தான் இவர் இங்கே வந்து உட்கார்ந்துருக்காரு. இந்த அஜெண்டா அவனுடைய ரெப்ரசன்டேஷனாக தான் அங்கே அந்த ராஜகோபாலுங்கிற ஒரு ஆளை அங்கே உட்கார வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி வச்சிருக்க இவங்க எல்லா விதமான சட்டங்களையும் அவர்கள் கவனத்தை எடுத்துக்கொள்ளல. நான் என்னை பொறுத்தவரை சட்டங்களை விட மரபு முக்கியங்க. ஒரு நீங்க இதுவரை நடந்து வந்த ஒரு நிகழ்ச்சியை திடீர்னு ஒருத்தர் மாற்றுறாருன்னு சொன்னா அதுக்கு நமக்கு ஒரு லாஜிக்கல் கன்வின்ஸ் வேணும். அது எதுவுமே இல்லை. இப்ப எடுத்துக்காட்டா இந்த இந்த ஒரு நிர்மலா தேவி அம்மா விஷயத்துல இருக்கட்டும் அல்லது வேற பல விஷயங்கள்ல இருக்கட்டும், இவர் ஒரு அடாவடியாக ராஜா மாதிரி. இவர் என்ன ராஜாவா? இங்கே இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர் என்ன பண்ணுறாரு? இங்கே இருக்கிற ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி என்ன பண்ணுறாரு? ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் வந்து ஒரு 5 பேர் உள்ள ஒரு குழுவை நியமித்து அதை நுணுக்கணும்னு சொல்கிறாரு. அடுத்த நாள் அந்த பல்கலைக்கழக துணைவேந்தரையும் இந்த கவர்னரும் சேர்ந்து இந்த ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. அவர் நான் அந்த குழுவை நீக்கிட்டேங்கிறாரு. இவர் தான் ஒரு புதுக்குழு போடுறேங்கிறாரு. இதெல்லாம் என்னது? அப்போது அந்த மதுரை காமராஜர் பல்கலைக்கழக வைஸ் சான்சலர் டம்மியா? அவர் உருவாக்கின அந்த குழுவை கலைக்கிறதுக்கு என்ன அதிகாரம் இவருக்கு இருக்கு? அல்லது அந்த அவர் எப்படி கலைக்கலாம்? ஒரு பல்கலைக்கழகத்தின் தொடர்பான விஷயத்தை நடைமுறைப்படுத்தி விசாரிப்பதற்கு அந்த பல்கலைக்கழகத்துக்கு தான் முதன்மையான உரிமை உண்டு. ஆனால் அந்த உரிமையும் இல்லாமல் அதை கலைச்சிட்டேன்னு சொல்லி இவர் கூப்பிட்டு சந்தானம். இந்த சந்தானம் யார்? நீங்கள் இதில் ட்விட்டரில் போய் இப்போ தேடினீங்கன்னா நல்லா பார்க்க முடியும். அவர் வந்து சுகிர்தராணியோ அந்த சுமித்தார் சுமித்ராணியோட நேரடி தொடர்புடைய ஒரு அதிகாரி. அந்த அம்மாவுக்கு அட்வைசர் மாதிரி அது மாதிரி இந்த மாதிரியான ஒரு இந்திய அளவில் செயல்படுகிற ஒரு ஃபாசிச சக்திகளினுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக இருந்த ஒரு அதிகாரி அவர். அப்போ அவர் ஒரு கமிஷன் போடுறார். நண்பர்களே, இதையெல்லாம் வந்து நீங்கள் அந்த இந்த பின்புலத்தில் இருந்து தான் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தான் விளங்கும். அப்படி இல்லாமையே இந்த கவர்னர் வேந்தர்னு இருக்காரு, அவருக்கு அதிகாரம் இருக்கும் போல இருக்கு, அதனால தான் அவர் செய்கிறாரு அப்படின்னு சில ஆங்கில பத்திரிகையில் எழுதுகிறாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஆங்கில பத்திரிகையில் இருக்கிறவங்க இந்த விஷயங்கள் எல்லாம் தமிழ் பத்திரிகைக்காரங்க எழுத மாட்டாங்க, அது வேற விஷயம். இப்போது இந்த ஆங்கில பத்திரிகையில் கூட இப்படி எழுதுறதுங்கிறது ரொம்ப தப்பு. அப்போது நீங்கள் இந்த ஒரு 10-15 ஆண்டுகளாக ஜெயலலிதா காலத்தை எப்படி வைஸ் சான்சலர் போட்டாங்கிறத நீங்கள் பேக்கில் போய் கேளுங்க. அப்போ கவர்னர் என்ன பண்ணாங்கிறது பாருங்க. பல நேரங்களில் ஜெயலலிதா அம்மா என்ன பண்ணாங்கன்னா, கவர்னர் இன்டர்ஃபரன்ஸ் இருந்ததுன்னா அந்த ஃபைலையே தூக்கி எறிஞ்சாங்க. அந்த அம்மா கவர்மெண்டால அனௌன்ஸ் பண்ணப்பட்ட அப்ரூவ் பண்ணப்பட்ட ஒருவரை துணைவேந்தராக கவர்னர் அனுமதிக்கலைன்னா அது ஃபைலை தூக்கி எறிஞ்சிட்டு வேற ஆளை புதுசாக அப்பாயின்ட் பண்ண வரலாறுலாம் உண்டு. இப்போ என்ன நடக்குது? ஒரு பட்டியலே இல்லாத எங்கேயோ உள்ள ஒரு ஆளை தூக்கி கொண்டாந்து வச்சு சட்டக்கல்லூரிக்கு அவர் போடுறார். அது மாதிரி அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு மிக தகுதி வாய்ந்தவர்கள் 2 பேர் இருக்கிற பொழுது ஒரு தகுதியும் இல்லாத எங்கேயே இருக்கக்கூடிய சூரப்பாவை தூக்கிட்டு வந்து இங்கே தூக்கி போடுறார். இதையெல்லாம் நாம் வந்து அந்த அவர்களுடைய நோக்கம், திட்டம், அஜெண்டா, இந்திய அளவிலே அவர்கள் முன்னெடுக்கிற தன்மை, இது சார்ந்த பின்புலத்தில் தான் நண்பர்களை புரிந்து கொள்ள வேண்டும். மாறாக இங்கே இருக்கிற இந்த ரெண்டாவது, இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்களோ அரசோ எந்த விதமான அடிப்படை நடவடிக்கைகளும் இல்லாமல் அவர் மிரட்டப்பட்டு கிடக்கிறார். எந்த நேரத்தில் தாங்கள் பதவி போவோம், எந்த நேரத்தில் தங்கள் அரசு கவரும், இதை நாங்கள் எப்படி காப்பாற்றுறோம் அப்படிங்கிற ஒரு பயத்தை அவர்களுக்கெல்லாம் இந்த புரோஹித் கூட்டம் ஏற்படுத்தி விட்டது. இவர் சுதந்திரமாக அந்த பழனிசாமியோ OPSஓ ஏதாச்சும் செய்யணும்னு நினச்சா
அடுத்த கணமே அவங்க அரண்டு போய் நிற்கிற ஒரு ஒரு அட்மாஸ்பியரை இவங்க உருவாக்கி வச்சுருக்காங்க. அப்போ இந்த இந்த தமிழ்நாடுங்கிற ஒரு நாடு தன்னுடைய சுய மரபோடு செயல்படுவதற்கான எந்த அடிப்படைகளையும் இவர்கள் வழங்கவில்லை. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம், அவங்களுக்கு பதவி தானே வேணும், மந்திரியாக தானே இருக்கணும், அதுக்கு மேலே அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது. பெரிய லட்சியம் என்ன, காந்தி அவங்கெல்லாம் அவங்க பூரா வந்தது பூரா அந்த பதவிக்காகத்தானே. அப்போ அதை காலி பண்ணிடுவாங்கிற பயத்தில் அல்லது ரைடு வந்தாலும் வந்து தொலைஞ்சிருங்கிற பயத்தில் அவங்களெல்லாம் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த வாழ்க்கைக்குள்ள ஒரு டென்ஷனை கிரியேட் பண்ணி நேரடியாக உள்ளுக்கு இன்டர்ஃபியர் பண்ணி ஃபேசிஸ்ட் அட்டிடியூடில் மிக கேவலமான நடவடிக்கைகளை நடைமுறைப்படுத்துகிற ஒரு நபராக இந்த கவர்னர் இன்றைக்கு வந்திருக்கிறார். அவருடைய பேச்சு நடவடிக்கைகள் இந்த செக்ஷுவல் அசோசியேஷன் தொடர்பாக வந்திருக்கிற பல்வேறு விதமான செய்திகள் இவை எல்லாவற்றையும் நாம் இணைத்து பார்த்து அறிவாளிகளாகிய நாம் தர்க்கபூர்வமாக சிந்திப்பவர்களாக இருந்தால் உடனடியாக இந்த கவர்னரை தமிழ்நாட்டிலிருந்து திருப்பி அனுப்ப வேண்டும். ஒரு மிகப்பெரிய இயக்கம் கோபேக் மோடி என்று சொல்லி சில நாட்களுக்கு முன்பு நடந்ததைப் போல இவர் கோபேக் இல்லை, கெட் அவுட், நீ இங்கிருந்து வெளியேறு என்ற ஒரு இயக்கத்தை நாமெல்லாம் உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்கினால்தான் தமிழ்நாட்டினுடைய சுய உரிமை பாதுகாக்கப்படும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு தன்மைகளுக்கு இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வேறியோர்களுக்கும் ஒரு ஒரு சுய உரிமை இருக்கும் என்று கருதுகிறேன். இதற்கு மேலே நண்பர்களே, கடந்த 20-25 ஆண்டுகளாக உயர்கல்வித்துறையில் உருவாகி இருக்கக்கூடிய ஒரு மிக மோசமான சூழல்தான் இந்த எல்லாவற்றிற்கும் காரணமாக அமைகிறது. இதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த துணைவேந்தர்கள் நியமனம்தான். 1990களுக்கு பிறகு ஏறக்குறைய 30 ஆண்டுகளில் பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களாக நியமிக்கப்பட்டவர்கள் 90% கல்வியாளர்கள் இல்லை. ஒரு நீங்கள் பழைய காலத்தில் மால்கம் ஆதிசேஷையா, ப்ரொஃபஸர் மால்கம் ஆதிசேஷையா, லக்ஷ்மண் சுவாமி முதலியார், நேத்து சுந்தர வடிவேலு, இது மாதிரி விஐ சுப்பிரமணியம் இப்படின்னு சொல்லி ஒரு வைஸ் சான்சலர் அப்படின்னு சொன்னால் அவருக்குரிய ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ், அவரை சமூகம் பார்க்கிற அந்த மரபு, இது எல்லாமே இங்கே உள்ள அரசியல் கட்சிகளால் அழிக்கப்பட்டது. என்ன செஞ்சாங்கன்னா, முதல் கட்டத்தில் ஒரு கட்சியில் அவருக்கு எம்எல்ஏ சீட்டு கேட்டார், கொடுக்க முடியல, எம்பி சீட்டு கேட்டார், கொடுக்க முடியல. உடனே அவருக்கு என்ன கொடுத்தாங்கன்னா, ஒரு யூனிவர்சிட்டியில் வைஸ் சான்சலர் கொடுத்தாங்க. இது நடந்தது தமிழ்நாட்டில், இது என்ன நியாயம்? அப்போ அதிலிருந்து என்னாச்சுன்னா, ஒரு நாங்கள் பல்கலைக்கழகத்தில் இருந்தபொழுது எங்கள் பல்கலைக்கழகத்துக்கு ஒரு துணைவேந்தராக ஒருத்தர் வந்தார். வந்த உடனே அவர் எங்களோடு பேசுகிற முதல் கூட்டத்தில் சொல்கிறார், என்னுடைய கடவுள் அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல் கட்சி தலைவர் பெயரை சொல்கிறார். அந்த கடவுள் உடனே வணங்கிதான் நான் நாள்தோறும் எழுகிறேன் அப்படின்னு ஒரு அரசியல் கட்சி பெயரை சொல்லி தலைவர் சொல்கிறார். அடுத்த நாள் அந்த தலைவருடைய கோட்டாவை முதல் முறையாக சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் அறையில் வைக்கிறார். அவர் வச்சுட்டு போன உடனே அடுத்து வந்த அம்மா ஆளு அவன் வச்சதை விட 3 மடங்கு பெருசாக அம்மா படத்தை வச்சுட்டான். என்ன இது, இந்த இந்த பல்கலைக்கழக துணைவேந்தர் அறைகளிலெல்லாம் இப்படி அரசியல் கட்சி தலைவர்கள் படங்கள் வைக்கப்பட்டது என்பது கடந்த 15-20 ஆண்டுகளுக்கும் நடந்தது. இதெல்லாம் என்ன, எந்த நாகரிகத்தின் கீழ் புரிவது? ஒரு பல்கலைக்கழகம் என்பது அரசியல் கட்சி செயல்பாடு உடைய இடம் அல்ல. பல்கலைக்கழகம் என்பது ஒரு பொதுவான ஜனநாயகபூர்வமான மனிதர்கள் வாழ்கிற இடம், ஒரு அறிவு தளம். அங்கு அரசியல் கட்சி தலைவர்கள் படத்தை வச்சு கொண்டு கும்பிடுறதுங்கிறதும் அதை பின்பற்றுறதுங்கிறதும் நடந்தது. இதுக்கு காரணம் அப்படி நான் சொன்ன அந்த துணைவேந்தர் ஒரு கட்சி தலைவர் என்னுடைய கடவுள்னு சொன்னார். அவர் எப்படின்னா, அவர் ஒரு குறிப்பிட்ட நகரத்தினுடைய மிகப்பெரிய அரசியல் கட்சி தாதாவாக இருந்தவருடைய பினாமி. அதுதான் அந்த ஆளுக்கு ஒரே தகுதி, வேற எந்த தகுதியும் இல்லை. அப்போ நீங்க ஒரு இந்த ஒரு கடந்த 20 ஆண்டுகளில் வர்ற ஒவ்வொரு துணைவேந்தரையும் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, எல்லாருக்கும் இப்படி ஒரு 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 விஷயம் இருக்கு. இப்போ மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஒருத்தர் துணைவேந்தராக இருந்தார். அவருக்குரிய தகுதி என்னன்னா, அவர் ரொம்ப சின்ன பையனாக இருக்கிறவிலேயே அதிமுகவில் கார்டு ஹோல்டரானவர். எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் தொடங்கினப்போ அவர் தான் நம்பர் 1 எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் தொடங்கினார். அப்போ எம்ஜிஆர் ரசிகர் மன்ற தலைவராக உருவாகி வந்ததுனால அவருக்கு ஒரு துணைவேந்தர் பதவி இங்கே. அப்போ இந்த இந்த தன்மைகளை எல்லாம் கூட நம்ம ஊடகத்தில் மிக தீவிரமாக பேசணும். இப்போ இது இன்றைக்கு வரை உயர்கல்வி நிறுவனங்கள், ஆராய்ச்சி நிறுவனங்கள் இவற்றிலெல்லாம் அரசியல் கட்சி சார்ந்தவர்களை
இப்போ எடுத்துக்காட்டா சென்னை தமிழ்நாட்டு சென்னையில் ஒரு மிகப்பெரிய தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் ஒன்று இருக்குது. அந்த நிறுவனத்துக்கு அதில் பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருந்த ஒரு இடம், அது யுனெஸ்கோவால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆராய்ச்சி நிறுவனம். அந்த நிறுவனத்தில் ஒரு இயக்குநராக யாரை போட்டிருக்காங்கன்னு சொன்னால் இந்த கட்சியில் எம்பியாக இருக்கவனுடைய ஒருத்தனுடைய தம்பி. அவனுக்கு அதை தவிர்த்து வேற எந்த தகுதியும் இல்லை. அப்போ இந்த அண்ணன் தம்பிங்கிற விஷயத்தை வச்சுக்கொண்டு ஒரு கல்வி நிறுவனத்திற்கு இயக்குனர் உருவாக்குறாங்க அப்படின்னு சொன்னா இந்த நாடு உருப்பிடுமா? இப்போ மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் ஆக்கப்பட்ட நபர் எக்கச்சக்கமான கிரிமினல் கேஸ் உள்ளவர்னு எல்லாம் அவர் துணைவேந்தர் பல்வி சட்டத்தளத்தில் எப்படி நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்பதை புரிந்து கொண்டு இந்திய அளவில் இருக்கக்கூடிய அஜெண்டா, குறிப்பாக இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் சார்ந்த அஜெண்டா, அந்த அஜெண்டாவை தமிழ்நாட்டில் நேரடியாக நடைமுறைப்படுத்த முடியாது. அப்போ பேக்டோர் பின் கதவு வழியாகத்தான் நடைமுறைப்படுத்தப்படும். அந்த வேலையை செய்கிற ஒரு ஏஜென்டாகத்தான் இந்த புரோஹித் இருக்கிறார். இவர் வந்து தமிழ்நாட்டு கவர்னர் இல்லை, பிஜேபியினுடைய ஏஜென்ட். அவர் அந்த 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 அளவோடு இருந்து தமிழ்நாட்டினுடைய எல்லா விதமான தன்மான உணர்வுகளை இழந்து நம்ம நிற்கிறோம். இன்னைக்கு யாருக்கு அதிகாரம், கவர்னருக்கு அதிகாரம் இருக்கா இல்லையாங்கிறத பற்றி பட்டிமன்றம் நடந்துட்டுருக்கு. உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பழகன் சொல்கிறாரு அவருடைய அதிகாரத்தில் அதை பண்ண முடியுங்கிறாரு. நண்பர்களே, இதில் முக்கியமான செய்தின்னா இந்த நிகழ்வு ஒரு சென்சேஷனலை பண்ணுறது வேறு விஷயம், திடுக்கிடு செய்தின்னு கொடுக்கலாம், அது கிடையாது. இது ஒரு நோயின் அறிகுறியை தவிர நோய் அல்ல, நோய் வேறு இருக்குது. ஆனால் இங்கே அதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் வேந்தருங்கிறவர், சான்சலருங்கிறவர் இந்த பல்கலைக்கழக சட்டத்தில் என்ன குறிப்பிட்டா ஒரு அதிகாரி அப்படின்னு தான் குறிப்பிட்றாங்க. அதிகாரம் மையம் அல்ல, இஸ் நாட் அன் அத்தாரிட்டி பட் அன் ஆஃபீஸர். அதற்கு பொருள் என்னவென்றால் முடிவுகளை எடுப்பது ஒரு குழுவாகத்தான் இருக்க முடியும். பல்கலைக்கழக சட்டத்தின்படி அதிகார மையமாக இருப்பது ஆட்சிக்குழு, சிண்டிகேட். அதை வைஸ் சான்சலர் தனியாக முடிவு எடுக்க முடியாது, வேந்தருக்கு அது கிடையாது. பல்கலைக்கழக சட்டப்படி செய்திகளை கேட்பதற்கு அவருக்கு உரிமை உண்டு. இஸ் எ டிஜூர் அத்தாரிட்டி, ஆங்கிலத்தில் சொல்ல போனால் ஒரு மேலெழுந்த வாரியாக இருக்கின்ற ஒரு அதிகாரம் மட்டுமே அவருக்கு உண்டு, டிஃபேக்டோ அத்தாரிட்டி கிடையாது. இந்த அதிகாரி பல்கலைக்கழகத்தை வேந்தராக செயல்பட்டாரா தமிழகத்தின் ஆளுநராக செயல்பட்டாரா என்பதுதான் கேள்வி. வேந்தராக செயல்பட்டார் என்றால் வேந்தர் பல்கலைக்கழகத்தை பற்றி மட்டும்தான் கவலை கொள்ள முடியுமே தவிர இணைப்பு கல்லூரிகளை தலையிடுவதற்கு அவருக்கு அறவே உரிமை கிடையாது. இந்த உதவிபுரம் கல்லூரிகளை கண்காணிப்பதற்கு தனியார் கல்லூரி ஒழுங்காற்று சட்டம் 1976 என்று ஒன்று இருக்கிறது. அப்போ அங்கே இருக்கிற விஷயங்களில் குளறுபடிகளையோ ஊழல்களையோ குற்றங்களையோ விசாரிப்பதற்கு அரசுக்கு மட்டும்தான் உரிமை உண்டே தவிர இந்த ஆளுநருக்கும் கிடையாது, வேந்தருக்கும் கிடையாது. இது தார்மீக உரிமை மட்டுமல்ல, சட்டபூர்வமாக எந்த உரிமையும் இந்த ஆளுநருக்கு கிடையாது. வேந்தர் எவ்வாறு ஒரு இணைப்பு கல்லூரி விவகாரத்தில் தலையிடுகின்றார் என்பதுதான் எங்கள் கேள்வி. அங்கேதான் சந்தேகம் வருது. நான் கவர்னர் குற்றம் பண்ணார், வேந்தர் குற்றம் செய்தார் என்று நாங்கள் சொல்ல வரவில்லை. யாரையும் இதில் வந்து குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றார், குற்றத்தின் நிழலில் அவர் இருக்கின்றார் வேந்தர். அவர் ஒரு விசாரணை குழுவை அமைப்பதற்கு ஏன் அவசரப்படுகின்றார்? அவர் நுழைய முடியாத இணைப்பு கல்லூரி விவகாரத்தில் நிர்மலா தேவியின் மீது ஒரு விசாரணையை தீர்மானிப்பதற்கு இவருக்கு என்ன உரிமை சட்டப்படி இருக்கிறது? எந்த உரிமையும் கிடையாது. இந்த உரிமை கல்லூரி நிர்வாகத்திற்கு உண்டு, கல்லூரி கல்வி இயக்குநரகத்திற்கு உண்டு, கல்லூரி கல்வி அமைச்சருக்கு உண்டு, வேறு யாருக்கும் கிடையாது. வேந்தருக்கு இதில் இடம் இல்லை. பல்கலைக்கழகத்தில் இணைப்பு கல்லூரி என்றால் அதில் எந்த பாடத்திட்டங்களை சேர்ப்பது, ஒடுங்கான ஆசிரியர்கள் இருக்கின்றார்களா என்பதை போன்ற விஷயங்களைத்தான் கவனிக்க முடியுமே தவிர நிர்வாக விஷயங்களை கவனிப்பதற்கு பல்கலைக்கழகத்திற்கு உரிமை கிடையாது, துணைவேந்தருக்கும் உரிமை கிடையாது, வேந்தருக்கும் உரிமை கிடையாது. உரிமை இல்லாத இடத்தில் இந்த வேந்தர் என்பவர் தலையிடுகின்றார் என்றால் ஏதோ ஒன்று இருக்கிறது என்று பொருளாகிறது. இவர் அவசரப்படுகிறார், எதையோ மூடி மறைப்பதற்கு அவசரப்படுகிறார். அந்த ஒரு சந்தேக சூழல் இருக்கின்ற காரணத்தினால் தமிழக அரசு இதில் முனைப்பாக இருக்க வேண்டும்.
ஆனால் அன்பழகன் சொல்லுகின்றார் அது அவங்க ஏரியா அப்படிங்கிறார். ஒரு ஆட்சி ஒரே ஆட்சியாக தான் இருக்கு, நீங்கள் ரெட்டை ஆட்சி நடக்கலை. ரெட்டை ஆட்சி இருக்குது, இது அம்மா ஆட்சி நடக்கிறதா சொல்கிறாங்க, நாங்கள் அதை விரும்புகிறோம். ஆனால் தாத்தா ஆட்சி நடக்கிறதா மற்ற இப்போ சொல்கிறாங்க. அம்மா ஆட்சி நடக்கிறதா தாத்தா ஆட்சி நடக்கிறதா தாதா ஆட்சி நடக்கிறதாங்கிறது முக்கியம். அதிகார மையம் ஒன்றாகத்தான் இருக்க முடியும். கேள்வி நாம் கேட்பதற்கு ஒருவர் தான் இருக்க முடியும். ஒரு அமைச்சரை கேள்வி கேட்கலாம், பத்து பேர்கிட்ட போயிட்டு இருக்க முடியாது. இது ஒரு பார்லிமெண்டரி ஜனநாயக அமைப்பு. பார்லிமெண்டரி ஜன அமைப்புல சட்டத்தின்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்திற்கு தான் உரிமை உண்டே தவிர நியமனம் பெற்ற கவர்னருக்கு அதிகாரம் கிடையாது. இவர் அப்படி பண்ணிட்டு இருக்க முடியாது. அதை கேள்வி கேட்பதற்கு அதை மறுப்பதற்கு தகுதியில்லாத நிலையில் இன்றைய அமைச்சர்கள் இருக்கின்றார்களே, மாநில உரிமைகளை இவர்களாக விட்டுக் கொடுக்கின்றார்களே என்பதுதான் எங்களது ஆதங்கம். இதில் பல்கலைக்கழகங்கள் காப்பாற்றப்படணும்னா அது வேற விஷயம். பல்கலைக்கழகங்களை மாநிலத்தின் பிடியிலிருந்து அகற்றிவிட்டு அதை மைய அரசின் கண்காணிப்பில் கொண்டு வந்து பிறகு அதை காப்பிலிருந்து ஆரை வார்ப்பதற்கான முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் கல்வி பெறுகின்ற வாய்ப்பினை குறைப்பதற்கான சதி நடக்கிறது, அது ஒரு வேறு விஷயம். அதன் முதல்படியாக தமிழகத்தில் நடப்பது அனைத்துமே மாநில கட்சிகளாலும் மாநில அரசுகளாலும் தான் என்ற ஒரு கருத்தை உருவாக்கி மத்திய அரசின் தலையீட்டை நியாயப்படுத்த முயற்சி இருக்கிறது அல்லவா, அதை முறியடித்து ஆக வேண்டும். நாங்கள் இந்த அரசை குற்றம் சாட்டுகின்றோம், இந்த பல்கலைக்கழக வேந்தர்களை குற்றம் சாட்டுகின்றோம், துணைவேந்தர்களை குற்றம் சாட்டுகின்றோம். ஆனால் இது மாநில பிரச்சனை. இந்த மாநில பிரச்சனையில் குற்றவாளிகளுக்கு இவர் வரும் அம்பு, எங்களை பொறுத்த வரைக்கும் இவர் அம்பு தான், அம்பை எய்தவர்கள் வெளியே இருக்கின்றார்கள். இது இந்த நாலு மாணவிகள் முன்னால நடக்கலையாங்கிற விஷயம் வேற. பத்தாண்டு நடக்கிறது அந்த அம்மாவுடைய ஸ்டேட்மெண்ட் வருது, தொடர் நிகழ்ச்சியாக இருக்கிறது. ஆகவே இதை கண்காணிக்க வேண்டும் தான், குற்றவியல் என்ற முறையில் தான் அணுக வேண்டுமே தவிர நிர்வாக கோளாறு என்பதாக இதை அணுக முடியாது. குற்றவியல், குற்றம் சாட்டப்பட்ட பிறகு குற்றத்தில் ஒருவர் இன்று போலீஸ் பிடியில் உள்ளார், மற்றவர்கள் என்னாவது? அதை கண்காணிக்க வேண்டும் என்றால் கவேந்தரது செல்வாக்கு இல்லாத, இணைவேந்தரது செல்வாக்கு இல்லாத ஒரு நீதிபதியின் தலைமையிலான விசாரணை குழு மட்டும்தான், நம்பகமான நீதிபதியின் விசாரணையின் மூலமாக மட்டும்தான் உண்மையை கொண்டு வர முடியும். இதற்கு இதுபோன்ற நிகழ்வுகள் பின்னால் வருவதை தவிர்க்க முடியும். டிட்டரண்ட் ஆக்ஷன், தடுப்பு நடவடிக்கைகள் இங்கே தேவைப்படுகிறது. கண் துடைப்பு நடவடிக்கைகள் நமக்கு தேவையில்லை. இதுகாரம் நடந்தவை அனைத்துமே கண் துடைப்பு நடவடிக்கைகள். தடுப்பு நடவடிக்கைகளுக்காகத்தான் நாங்கள் உங்கள் மூலமாக மக்களது மனசாட்சியை தட்டி கட்ட விரும்புகின்றோம். அதற்காகத்தான் இன்று உங்களை சந்திக்க விரும்பினோம். ஆட்டானமஸ் இஸ் நாட் அன் இண்டிபெண்டன்ட் இன்ஸ்டிடியூஷன். ஆட்டானமி இஸ் ஓன்லி partial independence, not fully independence. Autonomy is for autonomy is academic autonomy, not administrative autonomy. That college is an autonomous college. Autonomy is given for examination. Autonomy is syllabus. Given for syllabus framing. It is not for administrative autonomy. It is under the control of director of collegiate education. It is under the control of higher education secretary. It is under the control of higher education minister. No way governor can interfere there. Can governor interfere in a government school in future? Can governor intervene in a government college at Mayiladuthurai or Kumbakonam or Kodandai? Not at all possible. But through university, getting the power as chancellor, he won't interfere everywhere. That should be curbed. At the best, he can seek a report from the director of collegiate education through the minister. He cannot order an inquiry commission. He has no jurisdiction over it. Autonomy does not make it independent of the government. It is still under the state government. Still under the government. சட்டமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரி, இதற்கு இரண்டையும் புறக்கணித்து விட்டு ஆளுநர் வந்து முதலாளியாக மாறிவிட முடியாது. சட்டமும் கிடையாது, நீதியும் கிடையாது, தார்மீகமும் கிடையாது. அந்த கமிஷன் அமைப்பதற்கு அமைத்த கமிஷனும் செல்லாது, அமைக்க முயற்சியும் கேள்விக்குரிய ஒன்று, கண்டனத்துக்குரிய ஒன்று.